ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் தான் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, சாஃப்டாக, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அண்டு வந்து இதை இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுதுமாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இந்த அப்பம் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போது அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1 கப் எடுத்துகிட்டு அதிலே நீங்கள் எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு சாதா தூள் உப்பு, அதாவது சால்ட்டு, இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி ஒன்று வச்சுட்டு நல்லா இது போல் கலந்து கொடுத்துட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக நாம் வெல்லத்தை கரைச்சி எடுக்க போகிறோம். அதுக்கு 1/4 கப் வெல்லம் நல்லா இது போல் அழுத்தி எடுத்துக்கோங்க. கப்பில் நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு இந்த கோதுமை மாவுலாம் அளந்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு வெல்லத்தை நல்லா அழுத்திட்டு நல்லா துருவிட்டு நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஜஸ்ட் இந்த வெல்லத்தை கரைச்சி நீங்கள் அந்த மண் தூசியெல்லாம் எடுத்துட்டால் போதும். அந்த அழுக்கெலாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் வந்து இந்த ப்ராசஸ் நாம் செய்கிறோம். இப்போ வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை நாம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த அந்த கோதுமை மாவு, அரிசி, தேங்காய்லாம் கலந்தோம் இல்லைங்களா, அதில் 1 வாழைப்பழத்தை நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். வாழைப்பழம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வாழைப்பழம் டேஸ்ட்டு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்துக்க தேவையில்லை. இருந்தாலும் வாழைப்பழம், தேங்காய், இந்த அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். 1 வாழைப்பழத்தை இதை மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த மாவில். இதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருந்த அந்த வெல்லம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சுட்டு வடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். மொத்தமாக அப்படியே கொட்டி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கும், கொஞ்சம் கெட்டி ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். வெல்லம் தண்ணி சூடாக இருந்தால் பரவாயில்லை, ஏன்னா அதிலே பாதி நம்மளுக்கு மாவெல்லாம் வெந்து கொடுத்துரும். இதை போல் 1 விஸ்க் ஒன்று வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அந்த வெல்லம் தண்ணியை வடிச்சுட்டு இதில் சேர்த்துட்டு 1 போண்டா பதம் மாவுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அதாவது இட்லி மாவுக்கும் முன் ஸ்டேஜ் கொஞ்சம் திக்காக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம எடுத்து விடும்போது போண்டா மாதிரி அதில் எண்ணெயில் விழணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த திக்னஸ் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா நீங்கள் கூட கொஞ்சமாக கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக காய வச்சுட்டு நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போண்டா மாதிரி நீங்கள் இதில் வந்து அப்பம் வந்து இட்டு நல்லா இந்த பக்கம் 2 நிமிஷம் அந்த பக்கம் 2 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான அப்பம் ரெடி ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து கார்த்திகை தீபத்தில் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வரும்போது டக்குன்னு நீங்கள் கோதுமை மாவு இருந்ததுன்னா அரிசி மாவு, தேங்காய், வெல்லம், வாழைப்பழம் இது எல்லாத்தையும் கலந்து நீங்கள் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொறிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க 1 போண்டாவாக கூட இதை சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் நல்லா வந்து இந்த பக்கம் 2 நிமிஷம் அந்த பக்கம் 2 நிமிஷம் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையுமே நான் பொறிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய அப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் 1 10 மினிட்ஸ் இருந்தால் போதும் நாம் இதை ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் இருக்குது, பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், ஐகான்லேயும் கொடுக்குறேன், எண்ட்லேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் ஆல் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.